ஒரு நிமிஷம் நின்னு இப்படி பேசாமையோ நமக்கு வேணாம், எல்லாம் பாத்துட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் நாளைக்கு மறுமையில போய் பதில் சொல்றதுக்கு என்னது தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசு அப்படியே நீங்க அப்படியே அப்படியே ஊத்திக்கிட்டு அப்படியே வெளியே வந்தீங்க அப்படிங்களேன். உங்களுக்கும் நன்மையா அமையும், உங்க நீங்க சொன்னதுனால அந்த பெண்மணிக்கும் கொஞ்சம் வெக்கமா இருக்கும். சார், இதுக்கு முன்னாடி புறம் சொல்லும் போது அவ கேட்டுட்டு தானே இருந்தா, இப்போ வேணாம்னு சொல்லிட்டா, இப்போ இப்படி பேசதான் சொல்றா. அவளையே திருந்துறப்போ நம்ம மனதுக்கு நம்ம மட்டும் ஏன் இப்படி பேசணும், நம்மளும் யாரையும் பத்தி பேச வேணாம்னு சொல்லி அவங்கள வந்து விழிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணிகளாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இன்னொரு என்ன, இன்னும் பெண்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது கோபம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் போது நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ் அஷ்ஷதீது பிஸுராதி இன்னம அஷ்ஷதீது அல்லதீ யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலபி. போரில் நீங்கள் போரிட்டு அதில் வீரனாக தேர்ந்தெடுக்கப்படுபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் வரும்போது நீங்கள் அடக்கிக் கொள்கிறீர்களே அவன்தான் உண்மையான வீரன் என்று கூறுகிறார்கள். கோபத்தோடைய எல்லையை சொல்லவே முடியாது நம்மளால. பல தீய விளைவுகளை ஒரு நொடிக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து எடுத்து வீசக்கூடியதாக இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, மண்ணில போட்ட கோலத்தையும் வார்த்தையை விட்டு அந்த வார்த்தையை வந்து அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் கோபத்துல என்னனாலும் பேசிடலாம், அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது நம்ம என்ன பேசணும் அப்படின்றத. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய தீய விளைவுகளை பார்க்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்கும், பேசுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனாலதான் நபி சொல்லலாம் வலைவசலம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சஹாபி சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கோபம் கொள்ளாதே. திருப்பி அந்த சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இன்னும் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு, நீ கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு, நீ கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோபம் வந்து பல தீய விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோபம் வந்து நமக்கு எப்போ வெளிப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, பொறுமையை நம்ம இழக்கும் போது இந்த கோபம் வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. பெண்கள் ஒவ்வொருவரும் மென்மையானவர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா இக்கால பெண்கள்ட்ட அது ரொம்ப மிகவும் கம்மி. என்ன, உன் பெண்கள்னா மென்மையா இருப்பாங்கோ பொறுமையா இருப்பாங்கோ, ஆண்களை மாதிரி விடுவிடுன்னு கோபப்பட மாட்டாங்கோ, எதையும் அனுசரிச்சு போவாங்கன்னு சிலருடைய நம்பிக்கை. இன்னும் சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, ஆனா சில பெண்கள் என்னது பொறுமையிலிருந்து கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது, குடும்பத்தில் சில கஷ்டங்கள் வரும்போது உடனே என்னது பொறுமை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தொழுதான், நம்ம நோம்பு பிடிச்சா, நம்ம சதக்கா பண்ணா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, அல்லாஹ் நம்மளுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் தரமாட்டான், நம்மளை சந்தோஷமா அந்த துன்யால வாழ வைப்பான், நேரம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து அன்பார்ந்த சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ நம்ம ஒவ்வொரு நினைக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் துன்யால சோதனை இல்லாம யாருமே கிடையாது. சோதிச்சு பாப்பாங்க என்னுடைய அடியான் எப்படி இருக்கான், என்னுடைய அடியான் எப்படி இருக்கான், நன்றி கெட்டவனா இருக்கிறானா, கஷ்டங்கள் வரும்போது பொறுமையுடையவனாக இருக்கிறானான்னு நல்லா சோதிக்கக்கூடியவனாக இருக்கான். சோதனைகள் எந்த வழியில எல்லாம் வரும்னு நல்லா தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயத்தில் 156, 157 கூறும்போது அந்த 155வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உல நபுல் வண்ணக்கும் விஷயம் மினல் ஹவு, நாம் உங்களை ஓரளவு பயத்தால் சோதிப்போம், நாம் உங்களை ஓரளவு பசியால் சோதிப்போம், உன் நக்சிமியல் அம்பால் நாம் உங்களை கொள்கள் குறைய வைப்பதிலிருந்து நாம் உங்களை சோதிப்போம், உள் அன்பூஸ் நாம் உங்களை உயிர்களால் சோதிப்போம், ஒஸ்மராத் நாம் உங்களை இளைச்சல்களால் சோதிப்போம், பொறுமையாளர்களுக்கு நபியே நீர் நன்மாராயன் கூறுவீராக அப்படின்னு நல்லா சொல்லலாம்.
நம்ம நினைக்கிறோம் சோதனைகள் நமக்கு வராதுன்னு, ஆனா அப்படி இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான் லாஸ்ட்ல, உபஷரி சாபிரின், பொறுமையாளர். இவ்வளவு சோதனைகள் நான் கொடுக்கறேன், ஆனா பொறுமையா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க வந்து சுப செய்தி கூறுங்கள் அப்படின்னு சொல்றான். நம்ம மனதில் வைக்க வேண்டிய பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் நம்ம நினைக்கிறோம் பொறுமையா இருந்தவெல்லாம் கேளுச்சு. இந்த துணியால பொறுமையா இருந்தா பொழைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். இப்படி கிடையாது அந்த சகோதரர்களே, சுப செய்தி சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி நமக்கு கூறப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் போது அவர்கள் கூறுவார்கள், இன்னால் இன்னாகி இன்னா இலேகி ராஜுவோன், நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள், நாங்கள் அல்லாவிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். எவ்வளவு ஒரு அழகிய வார்த்தை அன்பார்ந்த சகோதரிகளே. ஆனா நம்ம சோதனை வந்தா என்ன சொல்லுவோம், அல்லாவுக்கு கண்ணு இல்லையா, அல்லாவுக்கு யார் வீட்டுல எந்த உயிரெடுக்கணும்னு வியவஸ்தையே இல்ல போல. எத்தனை பேரோ ஒரு உலகத்துல தொழாம இருக்கிறாங்க, நம்ம பிடிக்காம இருக்கிறாங்க, போய் பேசிட்டு திரியறாங்க, உலகத்துல எப்படி வாழ தகுதி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அல்லா என் வீட்டுல என்னுடைய கணவன என்னுடைய பிள்ளையா போய் எடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு பொறுமை தேவை, பொறுமை தேவை. நாம் வந்து அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே வந்து நாம் சேரக்கூடியவர்கள் என்று பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருக்கவே. ஆனா நம்மள என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இறந்த ஒண்ணுதான் இந்த இன்னால் இல்லாத்தையா கூறணும்னு சொல்லி அப்ப மட்டும் சொல்லிட்டு பேசாம இருந்துருவாங்க. ஆனா அப்படி இல்ல அன்பார்ந்த சகோதரிகளே, நமக்கு வாழ்வில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய துயரங்கள் வந்தாலும் நாம் இந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அதுக்கு அடுத்த வசனம் நல்லா சொல்றான், அப்படிப்பட்டவர்கள் அந்த அவர்களின் மீதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நல்லருள், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது. யாரு மேல அந்த பொறுமையா இருக்கிறாங்கள, அப்படிப்பட்ட நமக்கு தெரியாது நம்ம மேல என்ன இறங்குதுன்னு, ஆனா அல்லாஹ் சொல்றான் பொறுமையா இருக்கிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லருள் இறங்குது அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு வேணாமா, கண்ணால் பார்த்தனா நம்ம நம்புவோம் அப்படின்னா எதையுமே நம்ம வந்து வாழ்க்கையில பெற முடியாது. மறுமை வாழ்க்கை என்பது விசாலமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னா இந்த துணியால இதெல்லாம் நம்பி பொறுமையாக இருந்துதான் தீரணும். எனவே நாம் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே. பெண்களுக்கு அதற்கு ரொம்ப 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 நமக்கு பொறுமை அவசியம். நம்மளுடைய கணவன்மார்கள் வந்து அவங்க எல்லா நேரத்திலயும் பொறுமையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய வேலைகள் அப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைமைகள் அப்படி இருக்கும். ஆனா பெண்கள் தான் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து வரக்கூடிய கஷ்டங்களை அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டு அவங்க பொறுமையை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த பொறுமையை பெண்கள் தவறும் போது அப்படியே கோபம் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. இந்த கோபம் வெளிப்படும் போது இந்த பொறுமையை நம்ம இழக்கும் போது என்னத்தை நம்ம இழக்கிறோம்னு பார்க்கும் போது ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்குது. என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் வர்றாங்க வேகமாட்டு வந்து அபூபக்கர் சித்திகை பார்த்து கடுமையா திட்டுறாங்க. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்குவர் கடுமையா வார்த்தைகள் அள்ளி வீசுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பொறுமையா இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரசூல்லா வந்து குமுறுவலாக சிரிக்கிறாங்க. இதை பார்த்துடும் அபு இதை பார்த்துட்டு வந்து அபுபக்க சித்திகளை எல்லாம் பண்ணுவாங்க நினைக்கிறாங்க. எதுக்கு ரசூல்லா இப்படி சிரிக்கிறாங்க? அப்போ நம்ம அந்த பொறுமையா இருக்கனால ஏதாச்சும் நடக்குதோ, நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க நினைச்சுறாங்க. பார்த்து விடக்கூடிய அபுபக்க சித்திக் ரிட்டர்ன் வந்து யார் வந்து அவங்கள திட்டினாங்களோ அவங்கள திருப்பி திட்டுறாங்க கடுமையா. இதை பார்த்ததும் ரசூல்லா கோபத்தோடு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே அபுபக்க சித்திகளை எல்லாம் வந்து அந்த ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் வந்து அந்த மனிதர் என்னை திட்டும் போது நான் பொறுமையா இருந்தேன், அப்போ நீங்க வந்து என்னைய பார்த்து சிரிச்சுட்டு இந்த இடத்துல இருந்தீங்க, ஆனா நான் வந்து திருப்பி அந்த மனிதரை திட்டும் போது நீங்க எழுந்திரிச்சு கோபத்தோடு போயிட்டீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் உன்னை திட்டும் போது நீ பொறுமையா இருந்த தெரியுமா, அந்த நேரத்துல உங்களோட இருந்தது மலக்குமார்கள் உங்களோட இருந்தாங்க. நீ பொறுமையா இருந்ததுனால மலக்குமார்கள் உங்களோட இருந்தாங்க. நீ உன்னுடைய பொறுமை இழந்து திருப்பி நீ அவங்கள திட்டினல்ல, அந்த டைம்ல ஷைத்தான் உன் பக்கத்துல வந்துட்டான். ஷைத்தான் இருக்கிற இடத்துல எனக்கு வேலை இல்லை, எனவே நான் வந்து இந்த இடத்த விட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க.
பாருங்க அன்பார்ந்த சகோதரிகளே, நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மலக்குமார்களுடைய துணை கிடைக்குது. அதே கோவப்பட்டோம் அப்படின்னா சேத்தானுடைய ஒரு நட்பு நமக்கு கிடைக்குது. எது நமக்கு வேணும்னு நம்மளுடைய பெண்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு இதுதான், இப்படியே இறந்து இப்படி நம்ம விட்டு போயிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை அன்பார்ந்த சகோதரிகளே. இந்த துன்யா என்பது மிக மிக அற்பம், மிக மிக அற்ப துன்யா. இந்த துன்யாவில் நாம் வந்து படைக்கப்பட்ட நோக்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அல்லதீன கலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்சனா, உங்களின் செயல்களில் மிக அழகானவர் யார் என்று பார்ப்பதற்காகவே நாம் உங்களை படைத்தோம். அதுக்காகவே நாங்க வந்து செயல்களை நீங்க யார் ரொம்ப அழகானவங்க பாக்குறதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் வந்து நாங்க உங்களை வந்து சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து அல்லாஹ் நம்ம திருமறையில சொல்றோம். இல்ல இப்படிப்பட்ட இந்த காலநிலையில நம்மளுடைய வாழ்க்கை சோதனைகளோ எது இருந்தாலும் பொறுமையாக கோபத்தை அடக்கி ஒரு நல்ல பெண்மணிகளாக வாழக்கூடிய ஒரு பெண்மணிகளாக நம்ம அனைவரும் இருக்கணும். நம்ம தான் அப்படி இருந்துட்டோம், இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளை மாறி நஷ்டம் அடைய கூடாதுன்னா சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புகட்டக்கூடியவர்களாக இருக்கணும். குழந்தைங்க மதரசாக்கு போக மாட்டேன்னா சொல்லுவாங்க, ஓத போக மாட்டேன்னா சொல்லுவாங்க, பயான கேட்க போக மாட்டேன்னா சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு காமிக்கணும், பாரு எவ்வளவு பிள்ளைங்க ஓதுறாங்கோ, எப்படி எல்லாம் படிக்கிறாங்கோ, நீ இப்படி படிக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். கல்வியில அதிகம் வந்து நீங்க அவங்களுக்கு ஆர்வம் செலுத்தினாதான், நம்மளுடைய அம்மா ஒரே சொல்லிட்டே இருக்கிறாங்க தானே, நம்ம போய் தான் பார்க்கின்ற ஒரு ஆர்வம் அந்த குழந்தைகளுக்கு வரும். நம்ம தான் பிள்ளைங்க போக மாட்டுக்கானே, அவன் என்ன சொன்னாலும் போக மாட்டுக்கான், அவன் என்ன சொன்னாலும் போக மாட்டுக்கானே நம்ம சொல்லி முடிச்சுட்டான், அவன் அது வார்ல கடைசி வர லாஸ்ட் வர இப்படியேதான் இருப்பான். இப்படியேதான் அந்த பெண்மணி வந்து வளர்ந்து வளரக்கூடியவளாக இருப்பாங்க. மறுமையில யாருக்கு நஷ்டம், அந்த குழந்தைக்கு நஷ்டம் ஏற்படுறதை விட அந்த தாய்க்கு தான் வந்து ரெண்டு மடங்கு நஷ்டமா இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு குழந்தையே ஒரு தாய்க்கு எதிரியாக வந்தால் வரக்கூடிய ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்க போகுது. எப்படி அந்த குழந்தை சொல்லுமா அல்லாட்ட, யாழ்லாம் என்னுடைய தாய்க்கு நீ ரெண்டு மடங்கு வேதனையை கொடு, என்னுடைய தாய் என்ன இந்த பெரும் சாபமாக நீ சபிச்சு விடு அப்படின்னு சொல்லுமா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த துன்யால அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அந்த பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அந்த பிள்ளை அழகான ட்ரெஸ்ஸை கேட்டிருக்கோம் அதை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது வெளியே போகணும்னு சொல்லியிருக்கோம் எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாலும் வந்து அதை போ கூட்டிகிட்டு போகக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க, அந்த பிள்ளை மதரசாக்க போக மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் அதையும் இஷ்டம் போல சரி ஓ உன்னோட இஷ்டம் தான் என்னோட இஷ்டம் சொல்லி அதையும் விட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பிள்ளை குரானை எடுத்து ஓதவே மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் சரி அதுவும் உன்னோட விருப்பம் சொல்லி அப்படி விருப்பம் போல விட்டுருப்பாங்க தாய்மார்கள். ஆனா அப்படிப்பட்ட அப்படி விடப்பட்ட குழந்தைக்கு நாளைக்கு என்ன செய்யும்னா அல்லாட்ட பெற்றோர்களுக்கு எதிராக சொல்ல சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். என்ன இந்த என்னுடைய பெற்றோரை சபிச்சரியான்லாம், நான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னுடைய தாய் தான், அவளை வந்து நீ சபிச்சிரு, அவளுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை நீ கொடுத்துருன்னு சொல்லி அல்லாட்ட மன்றாடுமா அந்த குழந்தை. இப்படிப்பட்ட நிலைமை நம்ம அனைவருக்கும் தேவையா? நம்மளுடைய நிலைமையே நம்ம இந்த துணியால சேர்ந்ததுக்கே நம்மளுடைய நிலைமை அங்க என்ன இருக்குதோ தெரியல. இதுல குழந்தை வேற நமக்கு எதிரியா சாட்சியா இருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் சிந்திக்க வேண்டாமான் மறந்த சகோதரிகளே. எனவே நாம் ஒவ்வொரு துன்யாவில் வாழும் வாழும்போது அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சொல்லி தந்தாங்களோ, எதை நம்மளை செய்ய சொன்னாங்களோ, எதை விட்டெல்லாம் விலகி இருக்க சொன்னாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது மிக மிக அற்பம், வீணும் விளையாட்டும் தான் இந்த உலகத்துல இருக்குமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நேத்து எத்தனை பேரும் நம்ம கூட இருந்தவங்க, இன்னைக்கு எத்தனை பேரும் நம்ம கூட இல்லை, நிலைமை அதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்று பெண்களுக்கு இடையில போட்டியும் பொறாமையும் போலும் வந்து நிரப்பக்கூடியதாக இருக்குது. இதால் நமக்கு தேவைதானா? இதனால் நமக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் ஏதாச்சும் ஏதாவது நன்மை இருக்குதான்னு பார்த்தா ஒரு நன்மையும் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, பெண்களானவர்கள் சமுதாயத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். நாம் சரியாக இருந்தால்தான் நம்மளுடைய குடும்பத்தை சரியாக நடத்த முடியும், நாம் சரியாக இருந்தால்தான் அந்த சமூகத்தை சரியாக நடத்த முடியும். நாம் சீர்குலைந்து விட்டால் அந்த வீடும் அந்த குடும்பமும் சரியாக இருக்காது, சமுதாயமும் சரியாக இருக்காது. எனவே நம்மை சுற்றி உள்ளவர்களை கொஞ்சம் நம்ம வந்து அனுசரிச்சு பொறுமையாக இருந்து கோல் புறம் இந்த இப்படிப்பட்ட தீய வார்த்தைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு நல்ல ஒரு நல்ல பெண்மணிகளாக சாலிகான பெண்மணிகளாக வாழ்ந்து
அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை தருவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.